கிருஷ்ணா, வந்திருக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஏகாதசி, எல்லாரும் ஏகாதசி விரதம் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் ராமச்சந்திரர் இலங்கைக்கு போகிறப்ப அந்த கடலை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போ ஒரு முனிவருடைய உபதேசத்தின் கீழ் இந்த விஜய ஏகாதசி விரதம் இருந்து அப்புறம் அந்த கடலை கடக்கிறார். பகவான் முழுமுதற் கடவுள், அவர் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். இருந்தாலும் இந்த ஏகாதசியோட மகத்துவத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த மாதிரி செய்கிறார். அதோட இன்னொரு முக்கியமான ஆள், இன்னைக்கு வந்து ஈஸ்வரபுரியுடைய நினைவு தினம். ஈஸ்வரபுரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சைத்தன்ய மகாபிரபுடைய குரு. சைத்தன்ய மகாபிரபு, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய ஆன்மீக குரு தான் ஈஸ்வரபுரி. பகவானுக்கே குருவாக இருக்கார். அவர் யாருடைய சீடர் அப்படின்னா, மாதவேந்திரபுரியுடைய சீடர். மாதவேந்திரபுரி நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர் மாதவேந்திரபுரி. அவர் மிகச்சிறந்த பக்தர், தூய பக்தர். அவருடைய சீடர் தான் ஈஸ்வரபுரி. சைத்தன்ய மகாபிரபு அந்த ஈஸ்வரபுரிட்ட தான் தீட்சை வாங்குறார். அப்படி பகவானே குருவாக ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. பொதுவாக ஆச்சாரியனுடைய அவதார தினம், தோன்றிய நாள், மறைவு நாள் அன்னைக்கு அவங்கள பற்றி நம்ம புகழணும். ஏன்னா அவங்களை புகழ்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய கடமை அது செய்ய வேண்டும், அது புகழணும். அதோடு சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்க விட்டுட்டு போன பாடங்களை நம்ம வந்து நம்ம பக்தி வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஆச்சாரியோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம் நல்ல பக்தியில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் நம்மளுக்கு உண்டாக்கக்கூடிய பக்தினா எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பகவான் மேல் ஒரு அன்பையும் ஒரு பற்றுதலையும் உருவாக்கக்கூடியது ஆச்சாரியர்களோட வாழ்க்கை வரலாறு. எப்படி எந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு, கிருஷ்ணருடைய லீலைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆச்சாரியர்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறது, தெரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். ஆச்சாரிய அப்படின்னா ஒன் ஹூ டீச்சர்ஸ் பை ஹிஸ் ஓன் எக்ஸாம்பிள், தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாக உதாரணம் அமைத்து காட்டுபவர்கள் தான் ஆச்சாரியா. அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுவார். அந்த ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு பழம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவர் என்ன தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறாரோ, என்ன சமூகத்துக்கு அவர் சொல்கிறாரோ அதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பார். அதுதான் ஆச்சாரியம். ரூபாதா அப்படி தான் இருந்து காமிச்சான். ரூபாதா ஒரு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உபதேசங்கள்லேருந்து ஒரு துளி அளவு கூட இருந்தது கிடையாது. ரூபாதா ஒரு தடவை சொற்பொழிவில் சொல்கிறப்ப, நான் இது வரைக்கும் கிருஷ்ணரை மறந்த மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்ய ந ஜாதுசித் சர்வே விதி நிஷேதாசு ஏதையோ இவ கிங்கர. அதாவது எப்பயுமே கிருஷ்ணரை நினைக்கணும், எப்பயுமே கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. இதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய சாராம்சம். மற்ற எல்லா விதிமுறைகளும் நம்ம சாஸ்திரங்கள் நிறைய, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்மா, இதெல்லாம் இதுக்கு கீழே தான். இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது மூலமா நம்ம எப்பயுமே கிருஷ்ணரை நினைக்கணும், எப்பயும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது, அந்த அந்த நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிரபுபாதா வந்து சாஸ்திரங்களுடைய எல்லா விதிகளையும் கடைபிடிக்கிறது. ஆமாம், பிரபுபாதா வந்து எப்பயுமே கிருஷ்ணரை மறந்தது கிடையாது. மற்ற சீடர்களையும் அதுக்கேற்ற மாதிரி பயிற்றுவிக்கிறாங்க. எப்பயுமே கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. அந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே அதை அடிப்படையில் தான் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இன்னைக்கு ஈஸ்வரபுரியுடைய மறைவு தினம். ஈஸ்வரபுரி, ஸ்ரீ ஈஸ்வரபுரிக்கு அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஆன்மீக குருவாக சொல்லப்படுறார். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, மாதவேந்திரபுரிங்கிறவர் தூய பக்தர். பக்தி அப்படிங்கிற மரத்தோட கல்பத்தர் மரத்தோட மொட்டு வந்து ஃபஸ்ட்டு மாதவேந்திரபுரிகிட்ட தோன்றுச்சு. அப்புறம் ஈஸ்வர குறிட்டு அது ஒரு சின்ன செடியாக வளர்ச்சி அடைஞ்சு, அப்புறம் சைத்தன்யமாக அப்புறம் அது பெரிய மரமாக்கி எல்லா அந்த தோட்டத்தை பராமரிக்கிற ஒரு
தோட்டக்காரராக இருந்தேன். ரெண்டு சைத்திரி மகாப்பா சொல்கிறப்ப நான் வந்து தோட்டக்காரன், நான் மட்டும் பறித்து இந்த பழங்களை எல்லாரும் கொடுக்க முடியாது, அதனால் எல்லாரும் சேர்ந்து வாங்க. பழங்கிறது பகவான் மேலே தூய அன்பு, அந்த தூய அன்பை எல்லாருக்கும் நான் ஒரு ஆளாக கொடுக்க முடியாது, எல்லாரும் வாங்க சேர்ந்து பகவானுடைய தூய அன்பை எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சைத்திரி மகாப்பா சொன்னேன். அந்த மாதிரி சைத்திரி மகாப்பா குருவாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரபுரி. அவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஒரிசால பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் குமாரஹட்டா அப்படிங்கிற நகரத்தில் பிறக்கிறார். ஜேஷ்ட மாதம் பௌர்ணமி நாளன்று தோன்றார். அவருடைய தந்தை வந்து ஷியாமசுந்தர ஆச்சாரியர், அவருடைய தந்தையார் பேர். இவ்வளோதான் நம்ம சாஸ்திரங்களில் குறிப்பிருக்கு அவங்களை பற்றி, மற்றது சரியாக கிடைக்கல. ஈஸ்வரபுரி பிறந்த இடம் வந்து சைத்தன்ய டோபா அப்படின்னு சொல்லப்படும். சைத்தன்ய டோபா அப்படின்னா, டோபா அப்படின்னா அங்கே ஒரிசால என்ன பேர் அழைக்கப்படுதுன்னா ஒரு தண்ணீர் குளம், ஒரு குளத்துக்கு பேர் டோபா அப்படின்னு சொல்லப்படும். சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கயா போயிட்டு வர்ற வழியில், காசி கயாலாம் போயிட்டு வர்ற வழியில் வந்து ஈஸ்வரபுரிய பிறந்த இடம் அந்த குமாரகட்டா இடத்துக்கு வர்றப்ப என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிறந்த இடத்துல உள்ள அந்த பாத தூசி மண்ணை எடுத்து அந்த சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணி அங்கே அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே அந்த இடத்தை நினைக்கிறாரு. அப்புறம் கடைசியாக அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய மேலாடையில் ஒரு முடிச்ச மாதிரி கட்டிட்டு போயிடுறார். சைத்திரமா அப்புறமே செஞ்சிட்டார், ஏன்னா அவருடைய குருவோட இருப்பிடங்கிறதுனால குருவுடைய பாத தூசி எடுத்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் ஃபாலோ பண்ணுறார். அவர் அப்படி செஞ்சதுனால அவர் அது பின்னாடி வர சீடர்கள் எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணதுனால அப்படியே மண்ணை எடுத்து எடுத்து அந்த இடமே ஒரு குளமா மாறிடுச்சு. அதான் சைத்தன்ய டோப்பா அப்படின்னு சொல்லி அது இன்னும் அந்த குளம் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே ஈஸ்வரபுரி பிறந்த இடமா குமாரகட்டா. அந்த ஈஸ்வரபுரி எப்படி வந்து அவருடைய ஆன்மீக குரு மாதேவேந்திரபுரிக்கு சேவை செய்தார் அப்படிங்கிறது பார்க்குறப்ப ரொம்ப பிரமிக்கக்கூடியது. அந்த மாதிரி அவர் மாதவேந்திரபுரிக்கு சேவை செய்ததுனால தான் சைத்தன்ய மகாபிரபு அவரை குருவாக ஏற்றுட்டார். ஏன்னா பகவான் வந்து ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கணும்னா அவருக்கு ஏதாவது தகுதி வேணும்ல. பகவான் சீடராக கூட ஏற்றுக்கார், பகவானுக்கே ஒருத்தர் குருவாகணும்னா அவருக்கு தகுதி வேணும். ஸோ அந்த மாதிரி மாதவேந்திரபுரி மிகச்சிறந்த பக்தர், அந்த மாதவேந்திரபுரிக்கு ரொம்ப பணிவான சேவைகள் செஞ்சுட்டு வரார். மாதவேந்திரபுரிக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. முக்கியமான சீடர்கள்னு பார்த்தோம்னா அத்வைதாச்சாரியர் மாதவேந்திரபுரியோட சீடர் தான், அப்புறம் நித்யானந்த பிரபு மாதவேந்திரபுரியோட சீடர் தான். நிறைய பேர் இருக்காங்க, பரமானந்தபுரி, ரங்கபுரி, புண்டரீக வித்யாநதி, பிரம்மானந்தபுரி, எல்லாருமே வந்து மாதவேந்திரபுரியோட சீடர்கள் தான். ஆனால் இதில் குறிப்பாக ஈஸ்வரபுரி வந்து ரொம்ப தனிய பெருசாக நான் பெரிய சீடர் நான் குருவுக்கு பெரிய சேவை செய்யணும்னு சொல்லி வெளியில் காமிச்சிக்கிட்டு, ஆனால் இவர் தான் ரொம்ப தீவிரமாக குருவுக்கு சேவை செய்கிறார். அவருடைய கடைசி காலத்தில் மாதவேந்திரபுரி மரண படுக்கையில் இருக்கு. அவர் இறுதி திருவாயில் அந்த அவர் ஊழல் ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த வயதான காலத்தில் ஈஸ்வரபுரி ரொம்ப பணிவான சேவைகளை செய்கிறார். அவருடைய இருப்பிடத்தை சுத்தம் பண்ணுறது, அவருடைய மல மூத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது, அவருக்கு மிக அவருக்கு உணவு கொடுக்கறது மிக பணிவான சேவை செய்கிறார். அந்த சேவையில் மாதவேந்திரபுரி ரொம்ப திருப்தி அடையார். அப்புறம் தினசரி வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து பகவான் நாமத்தை சொல்லி பகவானை பற்றிய லீலைகளை அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து படிப்பார். இந்த மாதிரி குருவுக்கு ரொம்ப பணிவான சேவைகள் செய்கிறார். அந்த மாதிரி சேவை செஞ்சதுனால மாதவேந்திரபுரி அவர் ரொம்ப திருப்தி அடைந்து அவர் கட்டி அணைச்சிக்கிறார். கிருஷ்ணர் மேலே உனக்கு தூய அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். ரொம்ப திருப்தி அடைஞ்சார் ஈஸ்வரர். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து குருவாக ஏற்றிருக்கார். அந்தளவுக்கு அவர் ஆன்மீக குருக்கு அவரை சேவை செஞ்சுருக்கார். கிருஷ்ணரை வந்து இப்படி தான் அணுகணும், இதான சரியான முறை, சாஸ்திரங்களில் தான் சொல்லப்படும். நேரடியாக வந்து கிருஷ்ணரை அணுக முடியாது, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது? கிருஷ்ணர் தூய்மையானவர், நம்ம பல பல பிறவிகளாக பல கலங்களோடு இருக்கும், நம்மளால் எப்படி பகவான் அணுக முடியும்? சாஸ்திரங்களில் பகவானே சொல்கிறார், உனக்கு ஆன்மீக விஷயத்தை பற்றி தெரியணும்னா ஆன்மீக குரு அணுகணும், வேறு வழியே கிடையாது. எங்கே சொல்கிறாரு? நான்காவது அத்தியாயத்தில் சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தர்ஷினா. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஆன்மீக குருவோட அடக்கத்தோட சேவை செஞ்சு அவரோட பணிவான முறைகளை கேள்விகள் கேட்டு யார் வந்து அந்த சேவையோட இருக்காங்களோ, நிறைய பேர் ஆன்மீக குருவை போய் சேலஞ்ச் பண்ணுறது, நான் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு சொல்லுவேன். சேலஞ்ச் மூடு இல்லாமல் பணிவான முறையில் இந்த மாதிரி கேள்வி மட்டும் கேட்டுட்டு எஸ்கேப் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் பணிவான சேவைகள் செஞ்சு இந்த மாதிரி இருக்கப்ப தான் வந்து ஒருத்தர் வந்து ஆன்மீக ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பக்திஸ்தான் மகாராஜ், பிரபுபாருடைய அண்ணன் ஒரு பக்திஸ்தான் மகாராஜ் இருந்தப்ப ஒரு ஒரு நீதிபதி அவரை பார்க்கறதுக்காக அவரை, அவர்கிட்ட கொஞ்சம் ஆன்மீக சந்தேகங்கள் கேட்கறதுக்காக அவரை. அப்போ வந்து பக்திஸ்தான் மகாராஜ் வந்து சொல்லிடுறார், பக்திஸ்தான் மகாராஜ் அவசரமாக வெளியில் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ போகிறேன், இந்த சீடர்கள்ட்ட கேட்டுக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறத கேட்டுக்காங்கன்னு சொல்லி அந்த சீடர்கள்ட்ட பக்திஸ்தான் மகாராஜ் தான் சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அவர் வந்தாங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் கழுவி விட்டுரு, வேறு ஜட்ஜு பாத்திரங்கள் எல்லாத்தையும் இந்த ஜட்ஜை வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவ சொல்லுவோம். அது எல்லாம் கழுவி முடித்தோடனே கழுவி முடிச்சுட்டு திருப்பி அதை பற்றி வந்து கேள்வி எதுக்காக கேட்க வந்தாரோ என்ன கேட்க ஒரு பாட்டு போயிட்டார் சத்தம் போடாமல். ஏன்னா கேள்வி ஏதோ கேட்கணும் வந்தீங்களே குரு மகாராஜ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்கள் கேட்டான், இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டுனா, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைவ கதைகி அர்த்தா பிரகாஷ். யாருக்கு ஆன்மீக குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் உறுதியான நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு சாஸ்திரங்களுடைய உண்மைகள் எல்லாம் தானாக வெளிப்படுத்துகிறோம். பகவான் உள்ளிருந்து பரமாத்மாவும் இருக்கார்ல, பரமாத்மா வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்துவார். ஒருத்தர் நான் பெரிய கற்றறிந்த பண்டிதனாக பண்டிதனாக இருக்கலாம், நான் எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சிருக்கலாம், எல்லாமே படிச்சிருக்கேன், ஆனால் அவர் வந்து அவர் ஆன்மீகத்தில் பக்குவம் அடைஞ்சிடுவார்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஆன்மீக குருட கருணை இருந்தால், ஆன்மீக குரு மேலேயும் ஆன்மீக குருட உபதேசங்கள் மேலேயும் பகவான் மேலேயும் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால், எல்லா சாஸ்திரங்களோட உண்மைகளும் தானாக அந்த உற்பத்திற்கு வெளிப்படுத்தப்படும். பகவான் வந்து உள்ள சைத்திய குருவாக இருக்கார், வெளியில் ஆன்மீக குருவாக இருக்கார். அவர் வந்து எந்த குருட்ட போகணும் எப்படின்னு சொல்லி வழிகாட்டுறார், அதன்படி நம்ம நடந்து ஒரு ஆன்மீக குரு அடை தேர்ந்தெடுத்து சரியான அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு. ஆன்மீக குரு எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவர் 24 மணி நேரம் கிருஷ்ணனுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ரூபகோஸ்வாமி ஆன்மீக குருவோட தகுதியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வாக்கோவேகம் மனச குரோதோ வேகம் ஜிஹ்வோ வேகம் உதரோ உபஸ்தோ வேகம் ஏதான் வேகன் யோ விஷகேத தீரா சர்வம் அபிமாம் பிரதிவிம்ச சிஷ்யா. வாக்கோட வேகம், பேச்சோட வேகத்தை கட்டுப்படுத்தியிருக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தியிருக்கணும், மனதோட வேகத்தை கட்டுப்படுத்தியிருக்கணும், நாக்கு வயிறு பாலுறுப்புகளோட வேகத்தை உந்துதல்களை யார் ஒருத்தர் கட்டுப்படுத்தியிருக்காரோ அவரால் உலகம் முழுவதும் அனைவரையும் சீடராக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரசாமி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருனா இந்த தகுதிகள்லாம் இருக்கணும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு பரம்பரையில் வராரான்னு பார்க்கணும். நம்ம வந்து பிரபுபாத ஆச்சாரியர் 32வது ஆன்மீக குரு, அதனால் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவாக ஏற்றுக்கிறோம். பகவத்கீதையோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை கிளியாக போட்டிருப்பான், கிருஷ்ணர் பிரம்மர் நாரதர் வியாசர் அந்த பரம்பரையில் வர ஆச்சாரியர். இந்த மாதிரி ஆன்மீக குரு அந்த பரம்பரையில் வரவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரா, அவங்களுடைய உபதேசங்களை பின்பற்றாரா, ஒரு தூய பக்தரோட வழிகாட்டுதல் பின்பற்றாரா அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் ஒரு ஆன்மீக குருவை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்களுடைய உபதேசங்களை படி அப்படி தேர்ந்ததுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும், தேர்ந்து எடுத்தாச்சுன்னா அடுத்து யோசிக்கணும். அவங்களுடைய உபதேசங்களை கண்ணை மூடி நம்ம ஃபாலோ பண்ணணும், அது ஒரு சீடனுடைய கடமை. சைத்தன்ய மகாபிரபுவை வந்து அவருடைய ஆன்மீக குருவோட உபதேசங்களை எந்த அளவுக்கு தீவிரமாக கடைபிடிச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் நாமத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலோர் நாஸ்தேவ 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 கதிர அந்நியதா. பகவான் நாமந்தான் அந்த கலியுகத்துக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த உபதேசத்தை அவர் யார்கிட்டருந்து பெறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு சொல்லியிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு காசியில் நிறைய மாயவதி சன்னியாசிகள்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கண்டிக்கிறாங்க, நீ பெரிய சன்னியாசின்னு சொல்கிறீங்க, வேதாந்தத்தை படிக்க மாட்டேங்கிறீங்க, அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, சடங்குகள் சம்பிரதாயத்திலாம் ஈடுபட மாட்டேங்குது, பகவான் நாமத்தை பாடி சும்மா பைத்தியம் மாதிரி ஆடி பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோன்னே சைத்தன்ய மகாபிரபு வந்து பொறுமையாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்னுடைய குரு வந்து ஈஸ்வரபுரி என்னை முட்டாள்னு சொல்லிட்டார், உனக்கு வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு திறமை கிடையாது, உனக்கு அதுக்கெல்லாம் புத்தி கிடையாது, நீ வந்து பகவான் நாமத்தை சொல்லு, பகவான் நாமத்தை சொன்னாலே போதும் எல்லா பக்குவத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரபுரி வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ஹரேர் நாம இந்த பாதத்தை சொல்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் குளோர் நாஸ்தி நாஸ்தி தான் இதை எப்பயுமே அவன் தொண்டையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து சைத்தன்ய மகாபிரபு மற்ற மாயாதி சன்னியாசிகளுக்கெல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய குரு என்னை கண்டிச்சிருக்காரு, அதனால் எனக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது, பகவான் நாம வந்து சொல்ல சொல்லியிருக்கார், அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன். இந்த மாதிரி மாதவேந்திரபுரி மாதவேந்திரபுரி காலமாகிறார். அவருக்கு இந்த மாதிரி தூய்மையாக பணிவான சேவை செஞ்ச காரணத்தினால, ஒரு தூய பக்தருடைய கருணை கிடைத்ததுனால
அவருக்கு கிருஷ்ண பிரேமே கிடைச்சது, கிருஷ்ணன் மேல தூய அன்பு கிடைச்சது. கிருஷ்ணன் மேல தூய அன்புங்கிறது சாதாரணமா கிடைக்காது, கிருஷ்ணரே கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் வந்து முக்தியை கூட கொடுத்துருவார், முக்தினா அந்த ஜட வாழ்க்கையிலேருந்து விடுதலை, அது கூட ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் பக்தியை பகவான் மேலே தூய அன்புங்கிற விஷயத்தை கொடுக்க மாட்டார். யார் ஒரு தன்னுடைய பக்தருடைய வழிகாட்டுதல் பின்பற்றாரோ, யார் ஒரு பக்தர்கிட்ட சரணடைஞ்சிருக்காரோ அவருக்கு தான் கொடுப்பார். அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், கோபி படுத்து பதகமலையோ தாச தாசோங்க தாசம், சேவகனுடைய சேவகனுடைய சேவகன், அந்த மாதிரி அடியாருக்கு அடியார் மனநிலையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்புறம் ஈஸ்வரபுரி வந்து நல்ல புனிதஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போகிறார். அப்போ போகிறப்ப வந்து தான் வந்து மாதவேந்தர்புரியோட சீடன், நான் ஒரு பெரிய சன்னியாசி, நான் ஒரு பெரிய பக்தன் சொல்லி காமிச்சிக்கல, மாறு இடத்துல போகிறார். அப்படி போகிறப்ப நவதீப் போகிறார், நவதீப்புக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் நடத்தி, அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், சான்ஸ்கிரிட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கார். அப்போ வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கூல் நடத்துகிறார், அவர் படித்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். எல்லாத்துக்குமே எல்லா சான்ஸ்கிரிட் வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கும் கிருஷ்ணரை சம்மந்தப்படுத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் ஈஸ்வரபுரி வந்து அங்கே வரார். வர்றப்ப அத்வைதாச்சாரியர் வந்து அவரை பார்க்குறார். பார்த்துட்டு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் வந்து சும்மா சாதாரண நபர் அப்படின்னு சொல்லிடுறார். நீ யாருன்னு அத்வைதாச்சாரியர் கேட்டது, நான் உங்களை பார்த்தா வைஷ்ணவ சன்னியாசி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்குறார் அத்வைதாச்சாரியர். இல்லை, நான் ரொம்ப கீழானவன், நான் உங்களுடைய பாத திருவடிகளை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதில் முகுந்தந்தான் சொல்லி ஒரு பக்தர் இருக்கார். அவர் வந்து இவர் எப்படியாவது நம்ம இவர் கண்டிப்பாக ஒரு தூய பக்தர் தான், ஆனால் இவர் தூய பக்தருங்கிறது எப்படி எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி பகவான் நாமத்தை பாட ஆரம்பிச்சிடறாங்க. பகவான் நாமத்தை பாடி பகவானோட லீலைகளை பற்றி பேசினோன்னே இவரால் அமைதியாக இருக்க முடியும். தூய் பகவான் மேலே தூய அன்பில் அப்படியே அவர் பாடி நடனமாடி அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். இதை நகல் செய்ய முடியாது நம்ம, அது வந்து தூய பகவான் மேலே தூய பக்தி அடைந்தவங்களுக்கான அறிகுறிகள் சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரோமங்கள், வயிறு கூச்சரிகிறது, கண்களில் தண்ணீர் வர்றது, இதெல்லாம் வந்து பகவான் மேலே தூய அன்பு உருவாகிறதுக்கான அறிகுறிகள். நம்மளுக்கு இப்போலாம் வராது. நம்மளுக்கு பகவான் நாம் சொன்னால் தூக்கம் வரும், பகவானை பற்றி விஷயங்கள் கேட்டால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பௌதிக விஷயங்கள் மேலே உள்ள பற்று, ரூப கோஸ்வாமி சொல்கிறது மாதிரி பகவானை பற்ற விஷயங்கள்லாம் வந்து கல்கண்டு மாதிரி. ஆனால் நம்மளுக்கு மஞ்சக்காமாலையில் நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கல்கண்டு கசக்கும், ஆனால் அந்த கல்கண்டு தான் வந்து அதுக்கு பறந்து திறந்து சாப்பிட சாப்பிட அதில் தூய்மை அடைந்து நம்மளுக்கு அந்த கல்கண்டோட உண்மையான டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சு, பகவானை பற்ற விஷயங்களோட உண்மையான சுவை நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த உண்மையான சுவையை உணர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க. பகவானை பற்ற விஷயங்களை கேட்டால் அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, கண்டிப்பாக எப்படி ஒரு வைஷ்ணவர் நான் பார்த்து இல்லை பகவானோட தூய பக்தர்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படியே ஹரி ஹரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி அவர் தொடர்ந்து நவதீபத்தில் இருக்கப்போ ஒரு நாள் வந்து நிமாய் பண்டிட், அப்போ சைத்தன்ய மகாபிரபு பேர் நிமாய் பண்டிட் சின்ன பையன், அவர் வந்து ஈஸ்வரபுரி இருக்கிறத பார்க்குறார். ஈஸ்வரபுரி இருந்தோடனே அவரை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி அவரை வரவேற்கிறார். அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்ததில் ஈஸ்வரபுரி ரொம்ப சந்தோஷமடைகிறார். ஈஸ்வரபுரி பார்த்ததில் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷமடைகிறார். அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரி அதனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நல்லா அவருடைய பாதங்களுக்கு நல்லா பூஜை பண்ணுறார். பாதங்களை கழுவி அந்த நீரை எடுத்து கொடுத்துருக்கார். பகவான் எப்படி இருக்கார் நிறைய இடங்களில் பார்க்கலாம். கிருஷ்ணரும் வந்து சுதாமா அவருடைய பக்தருக்கு வந்து தன்னுடைய பாதங்களை கழுவி அந்த நீரை வந்து அவரே எடுத்து எழுத்திக்கிறார், எல்லாரும் கொடுக்குறார். அதே மாதிரி கிருஷ்ணர் நாரதர் தன்னுடைய அரண்மனைக்கு வரப்பையும் அதே மாதிரி தான் செய்கிறார். பகவான் வந்து எப்படி ஒரு தன்னுடைய பக்தனை வழிபடணும், ஒரு மகா பாகவதனை வந்து எப்படி வழிபடணும்னு சொல்லி நம்மளை மாதிரி சாதாரண நபர்களுக்கு உதாரணம் வந்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் ஈஸ்வரபுரிக்கு நல்லா உணவு பரிமாறுறார். உணவு ரொம்ப, அப்புறம் கிருஷ்ணரை பற்றி ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அப்படியே அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து ஈஸ்வரபுரி வந்து கிருஷ்ணரை பற்றி ஒரு அருமையான புத்தகம் எழுதுகிறார், கிருஷ்ண லீலாமிரதா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதை பற்றி கதாதரருக்கு வந்து அவர் டீச் பண்ணுறார், சொல்லிக் கொடுக்குறார். கதாதர் பண்ணிட்டு கதாதர் பண்ணிட்டும் அவர் நம்ம படிக்கிறார் அதை. அப்போ ஒரு நாள் அந்த புத்தகத்தை படித்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கப்போ அங்கே சைத்தன்ய மகாபிரபு வரார். சைத்தன்ய மகாபிரபு அப்போ அந்த காலத்தில் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர், பெரிய பெரிய பண்டிதர்கள் திக் விஜய் பண்டிட்லாம் வருவாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து, காஷ்மீர்லேருந்து, காஷ்மீரி இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதர் எல்லாத்தையும் வாதத்தில் தோற்கடிச்சிட்டேன்.
அதனால் ஈஸ்வரபுரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கிருஷ்ணரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சைத்தன்யமா ரொம்ப கிரேவாக எப்படி அப்படி சொல்ல முடியும், ஒரு பக்தர் பகவானை பற்றி எழுதுறாருன்னா அவர் எழுதுறதில்ல, பகவான் அவர் உள்ளேருந்து சொல்ல அவர் எழுதுறார். அதனால் அதில் எப்படி குறைகள் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி ஒருத்தர் பகவானை பற்றி ஒரு பக்தர் எழுதுகிறப்ப அதில் குறை கண்டுபிடிச்சாருன்னா அவர் மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் பகவானை பற்றின விஷயங்களை எழுதுறாருன்னா பகவான் அதில் ரொம்ப ரொம்ப திருப்தி அடைகிறார், அவருடைய மனநிலையை தான் பார்க்குறார், அதில் உள்ள குறைபாடுகளை பகவான் பார்க்குறாரு. அதனால தான் பகவான் பேர் பாவகிரி ஜனார்த்தனம், ஒருத்தருடைய பாவம் அந்த மனநிலையை தான் பகவான் பார்க்குறார். நிறையா சர்வீஸ் பண்ணலாம், நிறையா பகவான் நாம சொல்லலாம், நம்ம நிறையா பிரச்சாரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எந்த மனநிலையில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பகவான் பார்ப்பார். அதான் இங்கே சைத்திய மகாப்பிரபு இந்த உதாரணத்து மூலமாக நம்மளை டீச் பண்ணுறேன். ஒருத்தர் நிறையா புக் டிஸ்கஷன் பண்ணலாம், நிறையா இது பண்ணலாம், காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடலாம், ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தருக்கு அந்த பணிவான மனநிலையை வளர்த்துக்கலைன்னா, இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறது மூலமாக ஒருத்தர் பணிவான மனநிலையை வளர்த்துக்கணும். அப்படி பணிவான மனநிலையை வளர்த்துக்காம அந்த சர்வீஸ் ஒருத்தருக்கு ஆணவம் கொடுத்துன்னா அது பிரயோஜனம் கிடையாது. அதனால் கிருஷ்ணர் வந்து அவருடைய பணிவான மனநிலையை தான் பார்க்குறார். அதுதான் பாவகிரகி ஜனார்த்தன். அதே மாதிரி இங்கே ஒரு பக்தர் தன் பகவானை பற்றி எழுதுகிறப்ப பகவானுடைய உபதேசத்தின்படி எழுதுகிறார், அவர் சொந்த இதில் எழுதுறது கிடையாது. அதான் பிரபுபாத பாவத்தோட முன்னுரையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, பகவானை பெற்ற விஷயங்கள் வந்து குறைபட இருந்தாலும் அது வந்து பூரணமானது தான். ஏன்னா பிரபுபாதம் வந்து பாவத்தை எழுதுறப்ப பல்வேறு பாவதங்கிறது கண்டினியூஸாக அப்படியே போகாது, திடீர்னு கான்வர்சேஷன் வரும், அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே கான்வர்சேஷன் உரையாடலுக்குள்ளே உரையாடல் இந்த மாதிரி வரும், அது ப்ராப்பராக அசம்பிள் ஆன மாதிரி சில நேரம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன பாவம் ஒரு மாதிரி படிக்க கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரம் சொல்லுவோம். அதை பிரபு ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி அதில் பார்க்குறது குறைபாடுகள் தெரிஞ்சாலும் ஆனால் பகவானை பற்ற விஷயங்கள்னால அதை நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது, பகவானுடைய ஏற்பாட்டின்படி இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரபாகர் சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொன்னோன்னே நிமாய் பண்டிதருக்கு, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி நிமாய் பண்டிதர் அப்படி சொன்னோன்னே ஈஸ்வர புரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அப்புறம் முடிந்த பிறகு புனித ஸ்தலங்களுக்கு அவர் தொடர்ந்து யாத்திரை போகிறார். அப்புறம் அது முடிஞ்சு சின்ன வயசில் நடக்குது. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் ஈஸ்வரபுரி அவருடைய இருப்பிடத்துக்கு புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் போயிடுறார், குமாரகட்டா அவர் இருப்பிடத்துக்கு போயிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வரபுரியை பார்த்து அவர்கிட்ட எப்படியாவது தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கார், எப்படியாச்சு ஈஸ்வரபுரிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும்ல, ஆன்மீக குருட்ட போய் தஸ்மாத் குத்தும் பிரபத்தியது ஜிக்னாசு ஸ்ரேயம் உத்தமம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக ஞானத்தை ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல குருட்ட சரணடைங்க, குருட்ட சரணடையாமல் ஆன்மீக ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்ல பாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சைத்திரம் அப்புறம் அந்த உபதேசங்களை கடைபிடிக்கணும், அது மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கும். அதனால் அவர் முதல்ல குருவை ஏற்றுக்கிறார், ஏன்னா அவர் ஒரு பக்தனாக தோன்றியிருக்கார். அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி நடக்க சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, அந்த மாதிரி நினைக்கிறார். ஏன் பகவான் ராமரை வந்தப்பையும் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கிறார், கிருஷ்ணரை வந்தப்பையும் கிருஷ்ணர் பலராமரும் சாண்டிபனி முனிட்டு போய் உஜ்ஜயினில் அவருடைய ஆசிரமத்தில் படிக்கிறாங்க. அந்த ஆசிரமம் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்திபனி முனி ஆசிரமம் கிருஷ்ணர் 64 கலைகளையும் 64 நாளில் கற்றுக்கிறார், ஒரு கலைகளை டக்கு டக்குன்னு கற்றுக்கிறார். அவருடைய ஆசிரமம் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பகவான் தன்னுடைய அவதாரங்கள் எடுக்கிற எந்த எல்லா அவதாரம் எடுத்துக்கையும் ஒரு குருவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக இருந்து காமிச்சிருக்கார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை நான் குருவை ஏற்றுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால் கயாவுக்கு போகிற மாதிரி அப்படியே போய் என்னுடைய தந்தையாருக்கும் மூதாதையர்களுக்கும் நான் வந்து பித்ருக்கடன்களை அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படியே குருவை பார்த்து தீட்சை வாங்கணுன்றதுக்காக போகிறார். போயிட்டு வர்ற வழியில் சிலங்கள் எல்லாம் போயிட்டு வர்றாரு. அப்புறம் ஈஸ்வரபுரியை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி சாஷ்டமாக அவருடைய அப்படியே பாதங்கள் அப்படியே கண்ணீர்னால் அப்படின்னு நினைக்கிறார். முதல்ல ஒருத்தர் ஆன்மீக குருவை பார்த்தா நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்கார். எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு காற்றில் ஒரு புயல் காற்று அடிக்கிறப்போ ஒரு மரம் இப்படி வேரோட சாயுது, அந்த மாதிரி ஆன்மீக குருவை பார்த்தா நம்ம அப்படியே சாஷ்டமாக நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். அதனால் அந்த மாதிரி இது பண்ணுறாரு. அப்போ ஈஸ்வரபுரிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்களுடைய தாமரை திருவிழா தரிசித்தது எனக்கு பெரிய பாக்கியம், நான் இவ்வளோ புனித ஸ்தலங்கள் போகிறத விட உங்களை தரிசிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். உங்களை தரிசிக்கிறது வந்து எல்லா புனித ஸ்தலங்களையும் ஒரே இடத்துல தரிசிக்கிற மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார்.
தீர்த்து குர்வந்தி பூத்தானி தீர்த்த பூதம் சுயம்பு. எல்லா புனித ஸ்தலங்களையும் ஒரு பக்தருடைய பாதத்தில் இருக்கு, அதனால ஒரு தூய பக்தரை தரிசித்தோம்னா எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் தரிசித்தனர். கங்காதேவி பாகீரதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பாவச்செயல்கள் செய்யக்கூடிய நிறைய நபர்கள் வருவாங்க, வந்து எல்லா பாவச்செயல்களும் மேலே விட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய பாவ விளைவுகளை கங்கை நீர் நான் முழுக்க முழுக்க பாவச்செயல்களால் பாவ விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தேன், இப்போ என்னை யார் தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கங்காதேவி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னுடைய நாமம் பாடி பகவான் நாமத்தை சொல்லி என்னை வழிபடக்கூடிய பக்தர்கள் எப்பயுமே என்னை இதயத்தில் தாங்கியிருக்கக்கூடிய தூய பக்தர்கள் வருவாங்க, அவங்க வந்து உன்னைய தூய்மைப்படுத்திடுவாங்க. புனித ஸ்தலங்களையும் புனித நீரையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்குன்னா தூய பக்தர்களுக்கு. ஏன்னா எப்பயுமே விதாகிரஜ பகவானை தன்னுடைய இதயத்தில் தாங்கியிருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி சைத்தன்ய மகாப்பிரபு வந்து இங்கே ஈஸ்வரபுரிய சொல்றார், எல்லா புனித தீர்த்தங்களும் தங்களது பாத கமல தூசிக்காக பிரார்த்திக்கின்றன. எனவே பூரி பாதரே, நான் தங்களது தாமரை பாதங்களுக்கே பிரார்த்திக்கிறேன். அந்த தாமரை பாதங்கள் என்னும் படையின் மூலம் ஜட உலகம் என்னும் கடலை கடக்க செய்து கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு வரும் அமிர்தத்தை சுவைக்க செய்கிறார். பகவான் உங்கள் ஆன்மீக குருட பாதங்களில் சரணடைவதன் மூலமா எல்லா இந்த ஜட கடலை வந்து கடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது. சைத்தன்ய மகாப்பிரபு என்ன சொல்றாருன்னா, பிரம்மாண்ட பிரம்மிதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பய பக்திலதா பீஜா. இந்த பக்தியிலதா பீஜா, பீஜாங்கிறது விதை. இந்த பக்தி விதை எப்போ ஒருத்தர் கிடைக்குன்னா பிரம்மாண்ட பிரம்மிதே கோண, இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டங்கள். இப்போ நம்ம இருக்கோம், ஒரு சின்ன நாள் ஊர்ல இருக்கோம், அப்புறம் தமிழ்நாடு இருக்கு, அப்புறம் இந்தியா இருக்கு, அப்புறம் உலகம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதி, இந்த மாதிரி பற்பல பூமி இதெல்லாம் சேர்ந்தது பிரபஞ்சங்கள். இந்த மாதிரி கோடான கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு, அந்த கோடானு கோடானி பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற உயிர்வாழிகள் இருக்கு. இந்த எண்ணற்ற பிரபஞ்சங்களை இந்த உயிர்வாழிகள் மாத்தி மாத்தி சுழண்டுகிட்டே வருது. பிரம்மாண்ட பிரம்மிதே கோணம், அந்த உயிர்வாழிகள்ல பிரம்மாண்ட பிரம்மிதே கோணம் பாக்கியவான் ஜீவ, யாராவது ஒரு பாக்கியவான் ஒரு அதிர்ஷ்டசாலி ஜீவனுக்கு மட்டும்தான் பாக்கியவான் ஜீவ. குரு கிருஷ்ண பிரசாதே பய பக்தில்லஜா பீஜா, குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணையால இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்குது. கிருஷ்ண கருணையால குரு கிடைக்கிறார், குரு கருணையால கிருஷ்ண பக்தி கிடைக்குது, கிருஷ்ண பக்திக்கான விதை கிடைக்குது. அந்த விதையை நம்ம இதயத்தில் விதைத்து அப்புறம் அதுக்கு ப்ராப்பராக அதுக்கு நீர் ஊற்றுற மூலமாக அந்த பக்தி கூடிய வளர்க்கணும். நீர் என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், பகவானை பற்றிய விஷயங்களை சொல்லணும், கேட்கணும். இதுதான் அந்த பக்தி விதை வளர்க்கறதுக்காக நீர் அப்படின்னு சொல்லுறது. அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் சைத்திரம் அப்படி சொல்கிறார், ஒரு ஆன்மீகோட கருணை இருந்தால் தான் ஜடவுல கடந்து இந்த பக்தி விதை ஒருத்தர் கிடைக்கும், இடவுல கிடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஈஸ்வரப்படி சொல்கிறாரு, இன்னைக்கு நான் காலையில் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுனா, இந்த மாதிரி உங்களை நம்ம நேரில் தரிசிக்கிற மாதிரி. ஏன்னா அங்கே நவதீபத்தில் உங்களை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே அடுத்து எப்போ உங்களை தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களே வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் ஈஸ்வரபுரி பகவானுக்கு சைத்தன்ய மகாப்பிரபு தான் முழுமர் கடவுள் நல்லா தெரியுது, அதனால் அவரை தரிசிக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதுனால சைத்தன்ய மகாப்பிரபு நேராக அவரை பார்க்க வந்துட்டார். அப்புறம் வந்து அவருக்கு வந்து எனக்கு மந்திரங்கள் கொடுத்து தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்ல, ஈஸ்வர் மந்திரம் என்ன, உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாப்பிரபு சொல்லி அப்புறம் மந்திரங்கள் சொல்லி சைத்தன்ய மகாப்பிரபு ரெக்வஸ்ட் பண்ணதன் பேரில் அவருக்கு தீட்சை கொடுக்குறார். ஆச்சாரியர்கள் தீட்சை வாங்கின இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பக்தி சார்ந்த மகாராஜ் பார்த்தோம், பக்தி சார்ந்த மகாராஜ் பாபுஜி மகாராஜ்கிட்ட தீட்சை வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு தரவே இல்லை, அவர் வந்து தீட்சை தரவே இல்லை. ஆனால் அப்புறம் கடைசியில் வந்து முதல்ல சைத்தன்ய மகாப்பிரபு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு, அவர் சைத்தன்ய மகாப்பிரபு இன்னும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஓனாக காரணம் சொல்கிறேன், கடைசியாக நீங்கள் தீட்சை கொடுக்கலன்னா இந்த வாழ்க்கையை பிரயோஜனமானமாயிரும், நான் பே போய் கங்கையில் குதித்து உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ கடைசியாக தீட்சை கொடுக்குறேன். இந்த மாதிரி மண்மேகரோட தீட்சை எடுத்து அவருடைய உபதேசங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக சொல்லப்படும். ஸ்கூல் நார்மலாக பௌதிக கல்வியை கற்கிறதுக்கே நம்ம ஸ்கூலுக்கு போய் ஒரு டீச்சர்கிட்ட படிக்க வேண்டியது, காலேஜுக்கு போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட படிக்க வேண்டியது, ஒரு லெக்சர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் ஒரு கைடு வேண்டியது இருக்குது, ஒரு வீடு கட்டணும்னா ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை, எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டுதல் தேவை வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஜட வாழ்க்கைங்கிற கடலே கடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டு வேணும், ஒரு ஆன்மீக குரு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இந்த ஆன்மீக குருவை இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்வது
ரொம்ப முக்கியமான கடமையாக வந்து சாஸ்திரங்களை சொல்லப்படுது. அப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணி ஈஸ்வரபுரிக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய உபதேசங்களை கடைபிடிக்கிறார். அப்போதான் ஈஸ்வரபுரி இந்த மாதிரி பகவான் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஈஸ்வரபுரியை வந்து நல்லா அவருக்கு பாதங்களை கழுவிட்டு ஒரு நல்ல பிரசாதம் கொடுத்து ஒரு நல்ல உடம்புல வந்து சந்தன குழம்புகள்லாம் பூசி அவரை நல்லா கௌரவிக்கிறார். அப்புறம் 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 ஈஸ்வரபுரி அப்புறம் மறைந்து போயிடுறார். ஈஸ்வரபுரியோட சீடர்கள் ரெண்டு பேரும் வந்து கோவிந்தா அப்புறம் காசீஸ்வர பிரம்மச்சாரி ரெண்டு பேரையும் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை செய்கிறதுக்காக ஈஸ்வரபுரி அனுப்பி வைக்கிறார். அவங்க வந்து கடைசி வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து சேவை செய்கிறார். நம்ம நம்ம ஆச்சாரியர் நம்ம சில பிரபுபாதம் பக்திவேதானந்த சுவாமி சில பிரபுபாதம் வந்து எப்படி உதாரணம் இருந்திருக்காங்க குரு பக்திக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆன்மீக குரு சொன்ன ஒரு வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் உயிரும் மூச்சுமா எடுத்துக்கிட்டான். ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு அவன் சைத்தன்ய சாரி குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து பிரபுபாதை போய் மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ண போகிறப்ப அப்போ வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன கேட்குறாங்க, நீங்களாம் படித்த இளைஞர்கள் தானே, நீங்கள் போய் வெளிநாட்டில் ஆங்கிலம் பேசுகிற மக்களுக்கு ஏன் இந்த கிருஷ்ண பக்தி எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை பிரபுபாதாவோடைய இதயத்தில் ஒழிச்சுட்டே இருந்துச்சு. அப்போவே பிரபுபாதா வந்து அவரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் அதை உயிர் மூச்சமாக எடுத்து அதை கடைசி வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சாங்க. எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு, நல்ல சீடர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை பிரபுபாதா செஞ்சார். எல்லோரும் அவருக்கு நல்ல சேவை செஞ்சாங்க. ஆனால் ஆன்மீக குரு எதிர்பார்க்குற மாதிரி சின்சியராக சர்வீஸ் பண்ணார் பிரபுபாதா. ஆன்மீகரோட உபதேசத்தை லைஃப் அண்ட் சோலா எடுத்து பண்ணார். அப்புறம் பிரபுபாதா வந்து எனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்தி சித்தாந்த மகாராஜ் கடைசி. அப்போ இதே தான், நீ ஆங்கிலம் பேசுகிற மக்களுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தி எடுத்து கொடுக்கணும், உனக்கு ஏதாவது நேரம் இருந்தால் இந்த கிருஷ்ண பக்தி புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு வெளியிடும். அதையும் தன்னுடைய வாழ்க்கையில் உயிர் முடிச்சு வெளிநாட்டில் வந்து பிரபுபாதா அவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் டைம் ஷெடியூல் ப்ரோக்ராம் காலேஜில் அங்கே மீட்டிங்கு நிறைய பேர் சயின்டிஸ்ட் வந்து பேசுவாங்க, எல்லோரும் கிருஷ்ண பக்தி எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதே நேரத்தில் சாயந்தரம் நைட்டு வந்து தன் புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், பக்தி ரசாமிரதம், உதய சாமிரதம் இந்த மாதிரி எண்ணற்ற புத்தகங்களை ஆச்சாரியர்களோட புத்தகங்களை வந்து எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நம்ம பக்தியை பின்பற்றுறதுக்கு வழிகாட்டுதலாம் பிரபுபாதா கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பிரபுபாதா வந்து எப்படி ஆன்மீகருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத உதாரணமாக இருந்தாங்க. எல்லா ஆச்சாரியர்களுமே அப்படிதான். அதாவது ரெண்டு சேவான்னு சொல்லப்படுது, பப்பு சேவா, வாணி சேவா. பப்பு சேவானா ஆன்மீக குருவுக்கு தன்னோட ஆன்மீகருடைய உடலுக்கு சேவை செய்யறது. இப்படி இங்கே ஈஸ்வரபுரி வந்து ஈஸ்வரபுரி மாதவேந்திரபுரியின் உடலுக்கு சேவை செய்தார், அவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சார். இந்த மாதிரி ஆன்மீக குரு நேரில் இருக்கப்போ அவருடைய உடலுக்கு சேவை செய்கிறது வந்து பப்பு சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய. வாணி சேவை அப்படின்னா வாணினா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய உபதேசங்களை கடைபிடிக்கிறது. அப்பு சேவாவை பற்றி வாணி சேவா ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். வாணி சேவாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஆன்மீக குரு இல்லாத நிலையிலையும் அந்த சேவையை நம்மளால் செய்ய முடியும். முக்கியமாக ஆன்மீக குரு நம்மளுக்கு தீட்சை அளிக்கிறப்ப அக்னி சாட்சியாக வைஷ்ணவர்கள் சாட்சி என்ன சொல்லி உறுதி வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் 16 சுற்றுகள் பகவான் நாமத்தை சொல்லணும், 4 ஒழுக்க கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான, அதுபோக இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரபுபாதா சேவையில் ஈடுபடுறதுக்கு ஆன்மீக குருக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவியாது. அந்த உதவியின் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும், கடைபிடிக்கணும் கண்டிப்பாக. இப்படி கடைபிடிக்கலாம், அது ஒரு அபராதம். குரு ரதஜா அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதுவதும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்மீகருடைய உபதேசங்களை கடைபிடிக்கலாம், பகவான் நாமத்திற்கு மேலே நம்மளுக்கு சுவை வராது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எப்போ ஒருத்தர் ஆன்மீக குரு உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சமாக கடைபிடிக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு பகவான் மேலே தூய் அன்புங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த மாதிரி பிரபுபாதா வந்து தன்னுடைய சேவையை, வாணி சேவை வந்து கடைசி வரைக்கும்
உயிர் மூச்சுமா செஞ்சாங்க. பிரபுபாதோட சீடர்களும் பிரபுபாதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இஸ்கானை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரபுபாதா வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, மொத்த இஸ்கானே வந்து போனாலும் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்ஸை வச்சு படித்து திருப்பி இந்த இஸ்கானை கொண்டு வந்துடலாம், ஏன்னா எல்லாமே என்னுடைய புத்தகங்களில் இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்றாங்க. அதை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். பிரகலாத் மகாராஜ் கூட பிரகலாத் மகாராஜோட வாழ்க்கையை பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜாவுக்கு குரு வந்து நாரத முனிவர். நாரத முனிவர் தான் எல்லா நிறைய பெரிய பெரிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் குருவாக இருந்திருக்கார் நாரத மகரிஷி. பிரகலாத் மகாராஜா, துருவ மகாராஜா, நிறைய பெரிய பெரிய பக்தர்களுக்கு வால்மீகி குருவாக இருந்திருக்கார். பிரகலாத் மகாராஜாட்ட வந்து நரசிம்மர் கேட்குறார், உனக்கு என்ன வரம் என்னமோ கேளு அப்படின்னு சொல்றார். அப்ப பிரகலாத் மகாராஜா நிறைய விஷயங்கள் சொல்றாரு, முக்கியமா இது என்ன சொல்றாருன்னா, சோகம் கதன்ன விஸ்ருஜே தோவிருத்திய சேவா, நான் எப்படி என்னுடைய ஆன்மீகருடைய சேவையை விட முடியும், அதனால நான் முதல்ல அவருக்கு தான் சேவை செய்வேன். யாருக்கு? நாரத முனிவருக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சேவை செய்வேன், அவருடைய சேவையில் ஈடுபடுறது தான் என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒருத்தர் வந்து பிரபுபாதம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நேரடியாக பகவான் அடையணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடாது, முதல்ல ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் மூலமா அவன் பகவான் அடையும். அதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் கரெக்டா எளிமையான சரியான வழி அதான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்படு. அந்த மாதிரி ஆன்மீக குருவோடைய இதை பத்தி நம்ம புகழ்ற மாதிரி நிறைய பாடல்களையும் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. அதுல பக்திவினோத் தாக்கூர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, கிருபா பொந்துதியா கோரவே தாசு திருணாபேக்கோ அதிகீன சகல சகனை பலதியாக கோரும் நிஜமானே ஸ்பிருகாகீன. இப்படி பிரார்த்தனைகள் ரொம்ப அருமையாக இருக்கும். குருதேவர்கிட்ட நம்ம எப்படி எந்த மனநிலையில நம்ம சேவை செய்யணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். குருதேவரே, உமது கருணை துளியால் உமது சேவகனாக என்னை புல்லை காட்டிலும் மிகவும் பணிவுள்ளவனாக ஆக்குங்கள். எல்லாவித துன்பங்களையும் தொந்தரவுகளையும் தாங்குவதற்கு சக்தி அளிக்க வேண்டும். என் சொந்த பெருமைக்காகவும் புகழுக்காகவும் உள்ள ஆசைகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். இவங்கள்ட்ட எப்படிலாம் பிரார்த்தனை செய்யணும், பௌதிகமான விஷயங்களை போய் கேட்கக்கூடாது, என்னை பணிவானவனாக்குங்க, என்னை பொறுமையானவனாக்குங்க, என்னை பேர்புகளுக்கான ஆசைகள்லேருந்து என்னை விடுவீங்க, இந்த மாதிரி தான் ஆன்மீக குருட்டு பிரார்த்தனை. அடுத்து என்ன பிரார்த்தனை பண்ணுறேன்னா, சகல சம்மானை கோரித்தோ ஜெகதி தேகோநாத ஜாத ஜாத தபேதோ காய்போ ஹரிநாம சுகே அபராத ஹபே ஹத. குருதேவரே, எல்லா ஜீவராசிகளையும் முறையாக கௌரவிப்பதற்குரிய சக்தியை எனக்கு தந்துடல வேண்டும். சைத்திரமா அப்புறம் சொல்கிறாங்க, திருநாத்த பீஷ்ணா தருவர் பீச கிருஷ்ணா அமானினா மானத்தினா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும், எல்லா உயிர்களையும் சரியான முறையில் கௌரவிக்கணும். ஏன்னா எல்லா ஒவ்வொரு அணுக்களையும் பகவான் பரமாத்மா இருக்கார், அதனால தான் நம்ம லேசாக அப்படி தொட்டாலே கால் பட்டால் தொட்டுக்கணும். இப்போ எல்லாரையும் சரியாக நம்ம மதிக்கணும், அந்த மனநிலை நம்மளுக்கு சாமானியத்தில் வராது. இப்போ குருவோட கருணையினால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் முறையாக கௌரவிப்பதற்குரிய சக்தி எனக்கு தந்துடல வேண்டும். அப்போது தான் நான் ஆனந்த பிரவசத்தில் மூழ்கி புனித நாமங்களை பாடுவேன், எனது குற்றங்கள் நீக்கும். இந்த குணங்கள்லாம் வந்தால் தான் பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு சைத்திரி மாபுரம் சொல்கிறார். திருநாத்த பீஷ்ணா, திருவுரு பீஷ்ணா, அமானி நாமானத்தினா கீர்த்தனையா சதாகரிக்கும். இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம். உள்ள காட்டில் பணிவாக இருக்கணும், மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த குணங்கள்லாம் எப்போ வரும்னா, ஒரு ஆன்மீகருடைய கருணை இருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆன்மீகருட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஆன்மீக குரு வந்து சில நேரம் நம்மளை கடிந்து சொல்லி, சில நேரம் வந்து நம்மளை வழி கரெக்ட் பண்ணி இந்த மனநிலைக்கு அப்படியே கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு லேசாக ஆணவம் தலை தூக்குறப்ப கிருஷ்ணரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணார், ஆன்மீக குரு மூலமாக நம்மளை கரெக்ட் பண்ணார். அதனால் ஆன்மீக குருட்ட இந்த மாதிரி மனநிலை எனக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அந்த மனநிலை இருந்தால் தான் நான் எப்பயுமே பகவான் நாமத்தை வந்து ஆனந்த பரவசத்தில் என்னால் பகவான் நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். குருதேவரே, எப்போது இந்த அடியன் உங்கள் கருணையை பெற்று மீள்வது? நான் மிக வீழ்ச்சி அடைந்தவன், கீழானவன், விவேகமற்றவன், பலமற்றவன், தயவு செய்து என்னை உங்கள் அன்பான சேவகனாக ஆக்க வேண்டும். ஒரு குருட்ட போய் நான் வந்து நான் தகுதி வாய்ந்தவன், நான் வந்து டேலண்ட் ஆனவன் அந்த மாதிரி எப்பயுமே சொல்ல பக்தர் அனைத்துக்கூடாது. ஒரு ஆன்மீக குரு மூலமா முன்னாடி ஒருத்தர் தன்னை முட்டாளா எப்போ கருதுறாரோ அவர் அப்பதான் பக்தியில் முன்னேறாரு. தனக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா, தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா
அவர் வந்து உண்மையிலே சரியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மண்மை வாழ்க்கை சரியாக புரிஞ்சுக்கலாம். மண்மை குரு முன்னாடி அவர் எப்பவுமே தன்னை முட்டாளாக தான் கருதுவார். அப்படிதான் தன்னுடைய பிரார்த்தனைகள் அப்படி மண்மை குரு முன்னாடி சரி பகவான் முன்னாடியும் ஐ ஹவ் நோ குவாலிஃபிகேஷனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதனால ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சைத்தன்ய பாபாவை போய் பார்க்குறப்ப பெரிய பெரிய மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஒரு சாதாரண புள்ள வாயில் வச்சுட்டு ஒரு மிருகம் மாதிரி சைத்தன்ய பாபாவுக்கு போய் சரணடைகிறாங்க. அவங்க ரொம்ப தாழ்ந்த குளத்தில் பிறந்தவங்க, தகாய் மதை விட மோசமானவங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்னை பற்றி என்னை பார்த்தால் நான் எந்த விதத்திலும் முறைப்பற்றவன் என்பதை காண்கிறேன். அவை உமது கருணை எனக்கு மிகவும் அவசியம். நீங்கள் என் மீது கருணை கொள்ளாவிடில் நான் தொடர்ச்சியாக கதறி அழுவேன், உயிர் வாழ விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். பக்தனாத அப்படி பார்த்தார் மாதிரி ஆன்மீகளோட கருணை இல்லைன்னா நான் வந்து உயிர் வாழவே விரும்ப மாட்டேன். உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆன்மீகளோட கருணை இல்லைன்னா கிருஷ்ணர் கருணை கிடைக்காது, இந்த பிறவி பலன் இல்லாமல் போயிடும். அப்போ உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி திருப்பி மறுபடியும் இந்த ஜடவுலகளை பிறவி எடுக்கிறதுக்கு எடுக்கப்படும். அப்போ இந்த வாழ்க்கை எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால் ஆன்மீகோட கருணை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கேன். நரோத்தம சாக்கூர் பாடியிருக்காரு, ஆச்சாரியர்கள் பாடியிருக்காங்க. அதனால் இந்த ஈஸ்வரபுரியோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்னும் ஆன்மீகுருவுக்கு எப்படி நம்ம சேவை செய்யணும், நம்ம எப்படி ஆன்மீகுருவோட உபதேசங்களை கடைபிடிக்கிறதுல உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறேன். ரூபாதோட சீடர்கள் வந்து ப்ரோபாதை கேட்குறாங்க, நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி எல்லாம் நான் பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நீ எப்போ என்னுடைய உபதேசங்களை கடைபிடிக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும், இன்டர்நெட் டவர் கனெக்ஷன் மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடைபிடிக்கலன்னா கனெக்டிவிட்டி கட்டாயம். ஆன்மீகரோட உபதேசங்களை எப்போ ஒருத்தர் கடைபிடிக்கிறாரோ அப்போ வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருக்கும். எப்போ அந்த உபதேசங்களை அவர் மீறுறாரோ அப்போ அவருடைய ஜட வாழ்க்கை விழுகிறார், அவருடைய பக்தி வாழ்க்கை அழிவுடைய ஆரம்பிக்கிறார். அதனால் நம்ம வந்து ஈஸ்வரபுரி மாதிரி நம்ம போய் மாதவேந்திரபுரிக்கு அந்தளவுக்கு மாதவேந்திரபுரிக்கு சேவை செஞ்ச மாதிரி நம்மளால் சேவை செய்ய முடியாது. நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்மளுடைய உபதேசங்களை, ஆன்மீக உபதேசங்களை கடைபிடிக்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த புரோபாத பக்திசன் மாதிரி உபதேசங்களை எடுத்து தீவிரமாக கடைபிடித்தார். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஆன்மீக உபதேசங்களை கடைபிடிக்கிறதுல, ஆன்மீகர்களுக்கு மரியாதை செலுத்துறதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நம்மளுடைய முக்கியமான கடமையாகவும் கொள்ளும். அதன் மூலமாக தான் நம்ம ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாப்பிரபு ஈஸ்வரபுரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஈஸ்வரபுரி சைத்தன்ய மகாப்பிரபு கீ ஜா, ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜா.